தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் ரகசிய இடத்தில் விசாரணை நடத்திய போலீசார். மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் தாமோதரன், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம் அபிராமி. அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி குறித்து தவறான கருத்துக்களை பரப்பியதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்து சைதாப்பேட்டை காவல்நிலையம் மற்றும் திருவெற்றியூர் காவல்நிலையம், அது மட்டுமல்லாது டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் முன் அளிக்கப்பட்டிருந்தது. அதில் அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மாணவ மாணவியரிடம் தவறான கருத்துக்களையும் அதே போல விஷம கருத்துக்களையும் பரப்பி வருவதால் அவரை உடனே கைது செய்ய வேண்டும் என மகாவிஷ்ணு பெயரில் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று மதியம் 1:30 அளவில் சென்னை வந்தடைந்தார். சென்னை வந்தவரை அங்கு வைத்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை அடிப்படையில் அவரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் நீதிமன்றம் விடுமுறை என்பதால் ஒருவேளை அவரை இருந்து நேரடியாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நீதிபதி குடியிருப்புக்கு அழைத்து சென்று அங்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படுவார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட அவரது 1 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை அடிப்படையில் அவரிடம் எதன் அடிப்படையில் நீங்கள் மாற்றுத்திறனாளி குறித்து தவறான கருத்துக்களை பரப்பலாம், அதே போல ஒரு பள்ளியில் வந்து எப்படி மூடநம்பிக்கைகள் மட்டுமல்லாது மதத்தின் சார்பாகவும் பேசலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தியதாகவும் காவல்துறை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 1 மணி நேரத்துக்கு விசாரணைக்கு பிறகு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவேளை அவர் இங்கிருந்து குடியிருப்புக்கு அழைத்து செல்லும் பட்சத்தில் அதிகப்படையில காவல்துறை என்பது சைதாப்பேட்டை காவல் தரப்பில் குவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது நேரடியாக இந்த பகுதிக்கு சென்னை தெற்கு இணையாணையரும் அதே போல சைதாப்பேட்டையினுடைய இணையாணையரும் இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் முன்னில் தான் இந்த விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தை பொறுத்தவரை அதிகப்படியான காவல்துறையினரும் அதே போல அவரை அழைத்து செல்வதற்காக காவல்துறையுடைய வாகனம் தரப்பில் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தி வந்த போலீசார் தற்போது அவரை கைது செய்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சொற்பொழிவு மூட நம்பிக்கை பேச்சாளரின் நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழுவிற்கு தொடர்பில்லை என்பதை விளக்கி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மா சித்திரகலா மற்றும் உறுப்பினர்கள் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் ரகசிய இடத்தில் விசாரணை நடத்திய போலீசார் தற்போது அவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.